யார் வில்லாளி, யார் ஏயப்பட்ட அம்பு? வில்லா அமுதாவை பாக்குறேன், அம்புவா ஜனனியை பாக்குறேன் சார். அவர் கொடுக்குற பிளான்ஸ் அப்படி எக்ஸிகியூஷன் பண்றாங்க அப்படின்னு ஒரு தோணு. ஸோ நேத்து பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்துட்டு இருந்தாரு. கமல் சார் வந்து யார் இந்த வீட்டில் வில்லா இருக்கீங்க, யார் வந்து அம்பா அவங்கள ஏயிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து அமுதா வண்ணனை தான் சொன்னாங்க. அவர் தான் வந்து ஜனனியை ஒரு அம்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் ப்ராசஸ், இந்த வீட்டிலேருந்து யார் வெளியில் போவாங்கன்னு சொல்லிட்டு கமல் சார் கேட்டிருந்தார். அதுக்கு எல்லாருமே வந்து அசீம் தான் போவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வெளியேறுவார்கள் என்று நினைக்கிறேன். அசீம் அண்ணா போவார்னு நான் நினைக்கிறேன். அசீம் போவார்னு நினைக்கிறேன் சார். எனக்கு நிவா போவாங்கன்னு தோணுது சார். அசீம் சார், மை விஷ் அண்ட் மை கேஸ் அசீம். தி அசீம் கார்ட் நிறைய இருக்கு சார். அசீம் தான் போவார். அசீம் போகணும்னு விரும்புறேன். அந்த டிஸ்டர்பன்ஸ் கொலை என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை அந்த பேலன்ஸ் கொலை இருந்தால அசீம் வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள் எல்லாரும். எல்லாருமே அசீம் தான் வெளியே போவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க. அங்கே தான் இருந்தது ட்விஸ்ட். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிவாஷினி தான் இந்த வீட்டிலேருந்து வெளியேறாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அசீம் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.